கரெக்ட் இல்ல சார், அது பேர் சர்வே. அது பேர் சர்வே சார். மாதிரி மூஞ்சி நிறைய இடத்துல வருது. நிஜமாக அவர் கணக்கு வச்சுருக்காரா இல்லையா, அவருக்கு கணக்கு எழுத வருதான்னு வச்ச சர்வே செக் பண்ண ஒழுங்க, டெபிட் கிரெடிட்லாம் ஒழுங்காக எழுதிருக்கான் செக். இல்லைண்ணே ஜிஎஸ்டி இல்லை வேணே, தெரில இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே. அது பேர் சர்வேன்னு ஒன்று இருக்குது, எனக்கு இப்போ தான் தெரியும். என்னோட ஆடிட்டர் ஒரு நான் 3 வருஷமாக அட்வான்ஸ் டேக்ஸ் தான் கட்டியிருக்கேன், ஆடிட்டர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. ஸோ அவர் திடீர்னு போய் ஃபைல் பண்ணியிருக்காரு, அதனால் எகிரி குடிச்சு வந்து நிஜமாக கணக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, அது பிரச்சனை இல்லைண்ணே, அது பிரச்சனை இல்லைண்ணே. யார்கிட்டண்ணே என்ன? இல்லை இல்லை தெரியல, என்கிட்ட சர்வேன் தான் சொன்னாங்க, அவங்க ரைட் பண்ணல, சர்வேன் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூஸ் தப்பாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும், நல்லது பப்ளிசிட்டி தான் அது, நிஜமாக சொல்கிறேன். ரொம்ப சீக்கிரமான பப்ளிசிட்டி எதுனா நீங்கள் தப்பாக பேசினா சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும், அது நம்ம காசு கொடுத்தா கூட கிடைக்காது. ஸோ அது பெட்டர், அது பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம ஊரில் வந்து கண்டதை பேசினா தான் பப்ளிசிட்டி. ரீசெண்டாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓ ஹலோ கேக்குதா, நம்ம ஊரில் ரீசெண்டாக வந்து நீங்கள் பப்ளிக்காக கத்தி பேசிவிட்டு அதை நான் பேசல, என்னோட அட்மின் பேசினார். இல்லை எனக்கால மெமிக்ரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் மேபி. அது என் வீட்டில் செட்டு போட்டு, என் வீடு மாதிரி செட்டு போட்டு செக் பண்ணியிருக்காங்க. என்ன அது என் வீடு இல்லை, அது செட்டு போட்டு. ஆ நான் வெளிப்படையாக பேச மாட்டேன், நான் பயந்தவனே ரொம்ப, தெரியல அவங்களுக்கு என்ன பார்த்தேன். ஆ நிஜமாக தான் சொல்கிறேன், நிஜமாக அப்படிலாம் இல்லை வேணே. அது என் வீடு இல்லை, என் வீடு ஆஃபீஸும் செட்டு போட்டு செக் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். வேற என்ன, நம்ம 96 போகலாமா? நான் எனக்கு திருஷாவை பார்த்தா சின்ன வயசுலேருந்து பயம்ண்ணா. ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணல, எங்கள் அம்மா திருஷா காமிச்ச மாதிரி போட்டுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து எல்லோரும் அவங்கள சீனியர் சீனியர் சொல்கிறாங்க. அவங்க மோஸ்ட்லி ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப எங்கேஜில் வந்துடுவாங்க, பட் என்ன வருது அவங்க ரொம்ப சின்னவங்க, மேபி 7-8 இயர்ஸாவது எங்கேரா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்மள்கிட்ட ஒன்றா தங்கியிருந்தோமா எங்கே? ஆ வெரி குட், ப்ரெஸ்ஸில் நல்ல கேள்வி இது. சென்னையில் நான் ரூமில் இருந்தேனா, சென்னையில் நான் ரூமில் இருந்தேனா, நம்ம தனியாக பேசுவோமா அதை? ஏன்னா நான் 12 வருஷம்னானே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் ரூம் மேட்டில் போய் தங்கணும்னு தெரியல எனக்கு. 377 அப்போ கூட சட்டம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் தெரியல. நான் பேசலாம் நம்ம வந்து நான் சொல்கிறேன், இங்கே அசன்டேட்டஸ் ரூமுக்கு போயிருக்கேன், தங்கியிருக்கேன், சாப்பிட்டு தூங்கியிருக்கேன், ஆனால் அதனால் நம்ம பாருங்கள் அது உங்கள் சந்தர்ப்பத்தை கிடச்சி நீங்கள் வந்து கேள்வி கேட்டீங்கல்ல, ஐ லவ் யூ, தேங்க்ஸ். படத்தில் நேரில் இல்லை, நேரில் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கு. படத்தில் சுபஸ்ரீ தான் காரணம். ஓகே, காஸ்டியூம்ஸ் மேபி. சினிமாவில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது தலைவர், எப்பவுமே வந்து சினிமோடோகிராஃபியில் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் அழகாக காட்டுறதுக்கு ஒரு 5-6 ரூல்ஸ் இருக்குது. அவங்க காஸ்டியூம் கொடுக்கறது, ஃபோக்கஸ் வைக்கிறது, அவங்களுக்கும் லென்சிங் பண்ணுறது, அவங்களுக்கு லைட்டிங் பண்ணுறது. ஏன்னா அந்த மூஞ்சி நீங்கள் பார்க்கணும்ல, உங்களுக்கு அந்த மூஞ்சி போர் அடிக்காமல் 2 மணி நேரம் தெரியணும்னா அது அதுக்கொண்டான அழகியலோடு இருக்கணும். ஸோ அதனால் சினிமாவில் அப்படி தெரியலான்னு நான் நினைக்கிறேன். பட் அது இயல்பு உண்மை தானே சார்? ஆ இவர் கேமரா பண்ணாரு சார், உண்மை உண்மை. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் பரவாயில்ல, அண்ணா விட்டுருங்கப்பா, விட்டுருங்க, தெரியல. நீங்கள் அண்ணா விட்டுங்கண்ணே, நீங்கள் கோவப்பட்டா எப்படி இருந்து இப்போ தான் பார்த்துருங்கண்ணே, சரி விட்டுருங்க.